வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் தமிழாசிரியர் திருவரங்கன். இன்றைய தினம் உயர்தர மாணவர்களுக்குரிய திருக்குறட் பகுதியொன்றின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முறை இயலெழுதப்புற பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவையான ஒரு அதிகாரமான தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரத்தை பற்றி இன்று நான் கதைக்க இருக்கிறேன். எங்களுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இது 9வது அதிகாரம், தெரிந்து தெளிதல். அப்படின்னா என்ன என்றால், தெரிதல் என்றால் ஆராய்தல், தெளிதல் என்றால் தெளிவடைதல். அப்போ தெரிந்து தெளிதல் என்றால் ஆராய்ந்து தெளிவடைதல் என்று பொருள். அதாவது இப்போ இந்த அதிகார வைப்பு உங்களுக்கு தெரியும், இந்த அதிகாரங்கள் உங்களுக்கு நினைவில் இருக்கும். என்னத்தை தெரிந்து தெளிதல் என்றால் பிள்ளைகள், தெரிந்து தெளிதல் என்றால் ஆராய்ந்து தெளிவடைதல். அதாவது ஒரு அரசன் பகைமேற் செல்கிற போது, அதாவது இன்னொருவனோட போருக்கு செல்கிற போது, வள்ளுவர் சொல்கிறார் சும்மா கிளப்பி அடிச்சுட்டு போகக்கூடாது. முதலாவது வலிமையை அறிய வேணும். யார் வலியவன்? இந்த வலியை அறிய வேணும். வலியை அறிஞ்சிட்டா, அறிஞ்சு நீ வலியவனாக இருந்தால் உடனே கிளம்பக்கூடாது. அடுத்து காலத்தை அறிய வேண்டும். அதான் வலியை அறிதல், அடுத்து காலம் அறிதல் சொன்னார். காலத்தை அறிந்தாலும் வள்ளுவர் போக விடையில்லை. காலம் எனக்கு கச்சிதமாக இருந்தாலும் ஏற்ற இடனை அறியண்டார், இடத்தை அறியண்டார். அப்போ வலிமையாறி, காலத்தை அறி, இடத்தாறி. சரி போவோம், போருக்கு போவோம்னு வலிக்கிட்டா அங்கேயும் வள்ளுவர் மறிக்கிறார். இனி என்னத்தையப்பா அறிகிறது? ஒண்டா ஒண்டா சொன்னேன், அறிஞ்சாச்சு, இனி என்னத்தை அறிகிறதுன்னு கேள்வி வருது எங்களுக்கு. அப்போ தான் அவர் சொல்கிறார், தெரிந்து தெளிவடைய வேண்டும், ஆராய்ந்து தெளிவடைய வேண்டும். என்னத்தை ஆராயிறது? வலிமை அறிஞ்சிட்டேன், காலத்தை அறிஞ்சிட்டேன், இடத்தை அறிஞ்சிட்டேன், எல்லாம் எனக்கு கைகூடி வந்துட்டு என்னப்பா இன்னும் நீ என்ன போருக்கு போக விடுறா இல்லையென்று கேட்டால் வள்ளுவர் சொல்கிறார், இல்லை இவை எல்லாம் உனக்கு சரியாக இருந்தாலும் உன்னோட கூட இருக்கிறவர்கள் ஆறாவது போட்டு கொடுத்து விட்டால் சிக்கலாக போயிடும். எங்களுடைய சில கருப்பாடுகள் இருக்கு. ஸோ எங்களோட கூட இருக்கிறவர்கள் மன இயல்பை, அமைச்சர்கள், படைத்தலைவர்கள், ஒற்றர்கள், தூதுவர்கள், இவர்கள் இந்த மன இயல்புகளை எல்லாம் ஆராய்ந்து தெளிவடைதல் தானம்மா இந்த அதிகாரம். அப்போ தெரிந்து தெளிதல் என்றால் என்ன பொருள் பிள்ளைகள்? தன் அரசன், அமைச்சர், தூதுவர், ஒற்றர், படைத்தலைவர் போன்றவர்கள் இந்த மன இயல்புகளை ஆராய்ந்து தெளிவடைதல் என்னது? தெரிந்து தெளிதல் எனப்படும். ஏன் இது வலி காலம் இடனை அடுத்திருக்கின்றால் இந்த வலி முதல் மூன்றும் அறிந்து செல்கிறார்கள். அறிந்து செல்பவர்களுக்கு அந்த போர்த்தொழிலை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு கூட இருப்பவர்களின் இயல்பை, அருகிருப்பவர்களின் இயல்பை அறிந்து கொள்வது அவசியம் என்பதனால தான் வலி காலம் இடன் ஆகியவற்றை அடுத்து இந்த தெரிந்து தெளிதல் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதிகார விளக்கமும் வைப்பும் விளங்க வேண்டும் உங்களுக்கு. அதிகார விளக்கம், இது தெரிந்து தெளிதல் என்றால் என்ன, அது ஏன் இப்படி வைக்கப்பட்டது வைப்பு, ரெண்டு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த அதிகாரம் என்னத்தை பற்றி பேசப்போதென்றாலம்மா, எங்களோடு இருக்கிறவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா இதை எப்படி அறிஞ்சு கொள்வது? இது ஒரு அரசனுக்கு இல்லை, வாழ்க்கைக்கும் உதவும். நம்ம கூட இருக்கிறவங்கள் நல்லவனா கெட்டவனா, இந்த கன்ஃபியூஸ் வரும், எங்களுக்கு நம்பலாமா நம்பக்கூடாதா, இப்படியான குழப்பம் பெறும் இல்லையா? இதுக்கு நல்ல தீனி போடுகிற அதிகாரம் இது. ஸோ இந்த அதிகாரத்தை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். தெரிந்து தெளிதல்ன்ற முதல் மூன்று குரட்பாக்களும், முதல் மூன்று குரல்களும் குணமுடையவரை எப்படி அறிதல், குணமுடையவரை இனம் காணுதல் பற்றி பேசுகிறது. முதலாவது குரல் இப்படி எழுதுகிறார், அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேறப்படும். என்னண்டு? அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேறப்படும். இப்போ நாலு விஷயத்தை கவனிக்க வேணுமாம், நல்லவனோ கெட்டவனோன்றது. ஒன்று அறம், இரண்டாவது பொருள், இன்பம் உயிரச்சம், உயிருக்காக அஞ்சுகின்ற அச்சம், நான்கின் இந்நான்கு வகையாலும் திறம் தெரிந்து. அப்போ பாருங்க, அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின். அப்போ அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் இந்நான்கு வகையாலும் திறம் தெரிந்து, ஒருவனது மன இயல்பினை ஆராய்ந்து அறிந்த பின்னரே தேறப்படும், அவனை தொழிலுக்கு உரியவனாக தெளிய வேண்டும். அப்போ ஒருவன் குணமுடையவன் என்று அவனை எப்படி வேலைக்கு சேர்க்கிறது என்றால், முதலாவது பார்க்கவனும் அறத்திலிருந்து வலுவாதவனாண்டு அறம், இரண்டாவது பொருள், பொருள் மீது பற்று கொள்ளாதவனாக இருக்க வேண்டும். காசை காட்டினா இல்லாட்டி விட்டுட்டு ஓடிடுவான், இல்லை எங்களை காட்டி கொடுத்துருவான். அப்போ அறத்திலிருந்து வலுவாதவனாக,
பொருள் மீது பற்று கொள்ளாதவனாக, அறம் பொருள் இன்பம் இன்பத்தின் பொருட்டு மயங்காதவனாக. அறம் பொருள் இன்பம் உயிர் அச்சம், உயிருக்கு அஞ்சாதவனாக, துவக்க நீட்டினாலும் பயப்படக்கூடாது, காட்டி கொடுக்கக்கூடாது, அப்படிப்பட்டவன் தான் குணமுடையவன். இந்த நாலு விஷயம். அப்போ குணமுடையவரை இனங்காடுறதுக்கு வள்ளுவர் நான்கு விஷயம் சொல்கிறார். என்னண்டு? அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து திறப்படும். இந்த நாலு விஷயத்திலையும் பெர்ஃபெக்டாக இருந்தால் அவன் குணமுடையவன். அறத்திலேருந்து வலுவாதவன், பொருள் மீது பற்று கொள்ளாதவன், இன்பத்தின் பொருட்டு மயங்காதவன், உயிருக்கு அஞ்சாதவன். அடுத்த குறள் அருமையாக போடுறார் பிள்ளைகள். அடுத்த குறள் எழுதுகிறார், குடி பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான் கட்டே தெளிவு என்று எழுதுகிறார். என்னென்ற பிள்ளைய? குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான் கட்டே தெளிவு என்று எழுதுகிறார். இதில் மூன்று விஷயம் சொல்கிறார். ஒன்று, குடி பிறக்க வேணும், நற்குடியிலே பிறந்தவனாக இருக்க வேண்டும். குணமுடையவன் எப்படி பார்க்க வேணும்? அவன் நற்குடியில் பிறந்திருக்கானோன்று சிலது இருக்குது, குடிக்கிறதுக்கே பிறந்திருக்கு, இது சரி வராது. ஸோ குடிப்பிறந்து நற்குடியிலே பிறந்தவனாக, குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி குற்றங்களிலிருந்து நீங்கியவனாக. அருமையாக போடுறார் பாருங்க, குடி பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான், பழி உண்டாகின்ற செயல்களை செய்வதற்கு, பரி பழி வடுப்பறி பெரும் பழி, பழி உண்டாகின்ற செயல்களை செய்வதற்கு அஞ்சுகின்ற நாணமுடைய ஒருவனையே வடுப்பறியும் நாணுவான், பழிக்கு நாணவனும். அப்போ மூன்று விஷயம் சொல்கிறார் அம்மா, குடி பிறந்திருக்க வேணும், நற்குடியில் பிறந்திருக்க வேணும், குற்றங்களிலிருந்து நீங்கி இருக்க வேண்டும், பழிக்கு நாணுபவனாக இருக்க வேண்டும். குடி பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான், பழி உண்டாகின்ற செயல்களை செய்வதற்கு நாணுகின்ற ஒருவனையே அரசன் தொழிலுக்குரியவனாக தெளிய வேண்டும். அப்போ குணமுடையவரை இனங்கான்றதுக்கு இப்போ வள்ளுவர் ரெண்டு குறளில் ஏழு விஷயம் சொல்லிட்டார். முதல் குறளில் சொன்னவர், அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேறப்படும். அறத்திலிருந்து விலகாதவன், பொருள் மீது பற்று கொள்ளாதவன், இன்பத்தின் பொருட்டு மயங்காதவன், அடுத்தது உயிருக்கு அஞ்சாதவன். அடுத்த சொன்னாரம்மா, அடுத்த குறள் எழுதினார், குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான் கட்டே தெளிவு. அப்படி என்னடா குழந்தைகள், நல்ல குடியில் பிறந்திருக்க வேண்டும், குற்றங்களிலிருந்து நீங்கி இருக்க வேண்டும், பழிக்கு நாணுபவனாக இருக்க வேண்டும். இவன் தான் குணமுடையவன். ஸோ உங்களை வீட்டு ஒரு தொழிலுக்கு ஒரு ஆள் தெரிவு செஞ்சாலும் இப்படி, இப்போ நாங்கள் இதெல்லாம் பார்ப்போம். ஒரு என்ன பொதுவாக அரசனோ இல்லை யார் வேலைக்கு எடுத்தாலும் இப்படி பார்ப்பேன், நல்லபடியனோ நல்ல குடும்பமோ பழிபாவங்களுக்கு அஞ்சிறவனோன்னு பார்ப்போம். ஆனால் நாங்கள் ஒரு இடத்துல மிஸ்டேக் விட்டுருவோம் பிள்ளையர். அருமையாக ஒரு குரல் சொல்கிறார் வள்ளுவர். அடுத்த மூன்றாவது, ஒருதன் குணமுடையவன் என்றதை இதை வச்சு அளவுங்கோ. இப்போ நாங்கள் ஒரு வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கிறோம் என்றால் பார்க்குறது, அவன் படிச்சிருக்கிறான், அவன் கேம்பஸ் முடிச்சிருக்கான், அவன் அந்த டிகிரி முடிச்சிருக்கான், ஓகே நீ செலக்டட். இது ரொம்ப பைத்தியகாரத்தை. ஏனண்டா படித்த லூசு பயலும் இருப்பார்கள் என்று வள்ளுவர் சொல்கிறார். படித்த பைத்தியம்னு சொல்லுவாங்க, அப்படியும் இருப்பாங்களா? ஸோ அவங்கள தெரிவு செஞ்சிடக்கூடாது வள்ளுவர் சொல்கிறார். இப்படி எழுதுகிறார் குழந்தைகள், அரிய கற்று ஆசற்றார் கண்ணும், அரிய கற்று ஆசற்றார் கண்ணும், தெரியும் கால் இன்மை அரிதே வெளிறு என்று எழுதுகிறார். என்னண்டு? அரிய கற்று ஆசற்றார் கண்ணும், தெரியும் கால் இன்மை அரிதே வெளிறு என்று எழுதுகிறார். அப்படின்னு என்ன ஆமாம் குழந்தைகள், அரிய கற்று அப்படியே போட சொல்லுங்க, கற்பதற்கு அரிதான நூல்களை கற்றுத் தேர்ந்த அரிய கற்றவர்கள், கற்பதற்கு அரிதான நூல்களினை கற்றுத் தேர்ந்த ஆசற்றார் கண்ணும், ஆசு குற்றம், குற்றமற்ற அறிவுடையவர்களிடத்தேயும். அப்போ அரிய கற்று ஆசற்றார் கண்ணும் என்ன பெரிய என்ன பொருள் பெரிய, கற்பதற்கு அரிதான நூல்களினை கற்றுத் தேர்ந்த ஆசற்றார் கண்ணும், குற்றமற்ற அறிவுடையவர்களிடத்தேயும், தெரியும் கால் ஆராய்ந்து பார்க்கும் இடத்து இன்மை அரிதே வெளிர், வெளிர் இன்மை அரிதன்னு இதை மாற்றி சொல்லுவோம். அறியாமை, வெளிர் என்றால் அறியாமை, அறியாமை இல்லாதிருப்பது அரிதாகும். என்ன சொல்கிறார் வள்ளுவர், கற்பதற்கு அரிதான அரிய கற்று என்ன, கற்பதற்கு அரிதான நூல்களினை கற்றுத் தேர்ந்த ஆசற்றார் கண்ணும், குற்றமற்ற அறிவுடையவர்களிடத்தேயும், தெரியும் கால் ஆராய்ந்து பார்க்கும் இடத்து அறியாமை இல்லாதிருப்பது அரிதாகும். அப்போ படித்தவர்கள்ட்டேயும் என்ன இருக்கும், அறியாமை இல்லாமல் அறியாமை இருக்கலாம் என்ற படித்தவர்களோட பைத்தியார்த்தனமாக ஜோசிக்கிறார்கள். ஸோ படித்தவன்றதுக்காக அவன் குணமுடையவன் என்ற தொழிலுக்கு பொருத்தமானவன் என்று எண்ணாதே என்று வள்ளுவர் சொல்கிறார். அப்போ இந்த மூன்று குறளில் குணமுடையவர் எப்படி அறிகிறான்னு சொல்கிறார்.
திரும்பி ஒரு பொருளை மட்டும் யோசிச்சு பார்ப்போம். அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் இந்த நாளையும் ஞாபகம் வச்சுருக்கோம். அறத்திலேருந்து விலகாதவன், பொருள் மீது பற்று கொள்ளாதவன், இன்பத்தின் பொருட்டு மயங்காதவன், உயிருக்கு அஞ்சாதவன் குணமுடையவன். அடுத்த சொல்கிறார், குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி பழிக்கு நாடுற நற்குடியில் பிறந்தவன், குற்றங்களிலிருந்து நீங்கியவன், பழிக்கு நாணுபவன். அடுத்த சொல்கிறார் பிள்ளைகள், படித்தவர்களிடத்தையும் கற்பதற்கு அரிதான நூல்களை கற்றவர்களிடத்தையும் அறியாமல் இருப்பது இருக்கலாம். அதிக நூல்களை கற்றுத் தேர்ந்த அறிவுடையவர்களிடத்தையும் குற்றமற்ற அறிவுடையவர்களிடத்தையும் அறியாமல் காணப்படலாம். ஆகவே படித்தவர்கள் எல்லோரும் குணமுடையவர்கள் என்று பொருள் கொள்ள முடியாது. கற்றுத் தேர்ந்தவர்கள் எல்லோரும் குணமுடையவர்கள் அல்லர் என்ற செய்தியை பதிவு செய்கிறார். இப்படி இந்த மூன்று குறட்பாக்களுக்கூடாக குணமுடையவர் அறிதல் பற்றி பேசுகிறார். நாலாவது குறளும் இதோடு சேர்ந்து சொல்லலாம் குழந்தைகள். இப்படி சொல்வார்கள், குணமுடையவர் உலகத்து அதியர் ஆதலினால் இவ்வகை யாவரையும் தெளிக. வள்ளுவரே ஒத்துக்கொள்கிறார், குணமுடையவர் 100 விதம் பெர்ஃபெக்டாக ஒரு தரம் இல்லை. அப்படி ஒரு ஆளை குணந்து நீங்கள் என்ன காட்டுவீங்களென்றால், 100 விதம் பெர்ஃபெக்டான ஆள், ஒற்று குறை கூட இல்லாத ஒருவரை குணந்து நீங்கள் எனக்கு காட்டுவீர்களாக இருந்தால் நான் அவருக்கு சிறந்த ஒரு பரிசு கொடுக்க காத்திருக்கிறேன். அவர்தான் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த நடிகராக இருக்க முடியும். ஸோ வள்ளுவரே சொல்கிறார், குணமுடையவர் என்று யாருமே இல்லை, 100 விதம் குணமுடையவர். அப்போ குணமுடையவர் உலகத்து அதிகர் ஆதலினால் எப்படி குணமுடையவர் அறியுதுன்றதுக்கு வள்ளுவர் ஒரு வழி சொல்கிறார். அருமையான குரல் குழந்தைகள், வாழ்க்கையில் இதை ஃபாலோ பண்ணுங்க. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று அறிதுகிறார். ஒருவன் குணமுடையவன் என்று எப்படி அறிந்து கொள்ளென்றால், குணம் நாடி, நாடி என்றால் ஆராய்தல் என்பது பொருள். குணம் நாடி, முதலில் ஒருவனிடமுள்ள குணங்களை நற்குணங்களை ஆராய்ந்து. குணம் நாடி என்றதுக்கு என்ன பொருள் பிள்ளைகள், முதலில் ஒருவனிடமுள்ள நற்குணங்களை ஆராய்ந்து, குற்றமும் நாடி பின்னர் அவனிடமுள்ள குற்றங்களை ஆராய்ந்து. அப்போ குணம் நாடி குற்றம் நாடி என்னென்று, முதலில் ஒருவனிடமுள்ள நற்குணங்களை ஆராய்ந்து பின்னர் அவனிடமுள்ள குற்றங்களை ஆராய்ந்து. வாரம் கொஞ்சம் தண்ணி முடிச்சுட்டு, அப்போ குணம் நாடி குற்றம் நாடி, முதலில் ஒருவனிடம் உள்ள நற்குணங்களை ஆராய்ந்து பின்னர் அவரிடம் உள்ள குற்றங்களை ஆராய்ந்து, அவற்றுள் மிகை நாடி அவற்றுள் மிகுதியாக இருப்பதனை ஆராய்ந்து, மிக்க குழல் மிகுந்திருப்பதனை கொண்டு தெளிய வேண்டும். எப்படியா முருதனை குணமுடையவன் என்று இனங்கான்றது, முதல்ல அவனிடம் இருக்கிற நல்ல குணங்களை ஆராய வேண்டும், பிறகு அவன் இடம் இருக்கிற குற்றங்களை ஆராய வேண்டும், பிறகு அவற்றிலே எது மிகுதியாக இருக்குது என்று ஆராய வேண்டும். மிகுந்திருப்பதை கொண்டு முடிவுக்கு வர வேண்டும். குணம் மிகுந்திருந்தால் குணமுடையவன் என்றும், குற்றம் மிகுந்திருந்தால் குற்றமுடையவன் என்றும் கொள்ள வேண்டும். அப்போ ஒரு ஆள் இனி நல்லவனோ கெட்டவனோண்டா உடனே அவரை பற்றி கூடாமல் சொல்லாதீங்க. வள்ளுவரே என்ன சொல்கிறார், குணம் நாடு, முதல்ல நற்குணங்களை சொல்லு, பிறகு குற்றங்களை ஆராய். நாங்கள் ஆறாவது வந்தங்கிட்ட விசாரித்தா முதல்ல அவரை பற்றி கழுவி ஊற்று ஊத்தண்டு ஊற்றுறது, பிறகு தானே பரவாயில்ல உதவியல் செய்வார்னு நல்லா சொல்கிறேன். ஸோ குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று வள்ளுவர் எழுதுவார். இந்த 4 குறட்பாக்கள்லேயும் இந்த குணமுடையவர்களை அறிதல் பற்றி பேசுகிறார். அறத்திலிருந்து விலகாதவன், பொருள் மீது பற்று கொள்ளாதவன், இன்பத்தின் பொருட்டு மயங்காதவன், உயிருக்கு அஞ்சாதவன், குடி பிறந்தவன், குற்றங்களிலிருந்து நீங்கியவன், பழிக்கு நாணுபவன், படித்தவனாக இருந்தாலும் குணமுடையவன், இப்படியெல்லாம் குணமுடையவர்களை அறிய வேண்டும். குணமுடையவரை அறிதல் ரொம்ப கஷ்டம், உலகத்தில் இல்லை குறைவு. அரியர் ஆதலினால் என்ன செய்யுங்கோ, முதல்ல குணங்களை ஆராயுங்கோ, பிறகு குற்றங்களை ஆராயுங்கோ, அதில் எது மிகுதியாக இருக்கோ அதை குணமுடையவன், குணம் மிகுதியாக இருந்தால் குணமுடையவன் என்றும், குற்றங்கள் மிகுதியாக இருந்தால் குற்றமுடையவன் என்றும் கொள்ளுங்கள். அப்போ இந்த தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரம் மிக தேவையான ஒரு அதிகாரமாக இருக்கும். பரீட்சைக்கு எதிர்பார்க்கக்கூடிய அதிகாரங்கள்லேயும் இது ஒன்று. குழந்தைகள், நான் முதல் பகுதியை சொல்லியிருக்கிறேன். அடுத்த பகுதியை இன்னொரு காணொளியிலே இதை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். பயனுடையதாக இருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழால் வையத் தலைமை கொள்வோம். நன்றி, வணக்கம்.